நடிகர் என்றாலே போட்டி நிச்சயம் இருக்கும். அப்படி தன் தமிழ் சினிமாவில் சமகால நடிகர்களாக அறிமுகமாகி இன்று சூப்பர் ஸ்டாராக உயர்ந்திருப்பவர்கள் தான் ரஜினி, கமல். இவர்கள் இருவரும் இன்றளவும் நண்பர்களாக இருந்தாலும் சினிமாவில் இவர்களுக்கு எப்பொழுதுமே கடுமையான போட்டி என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுவும் 1990களில் ரஜினி கமல் படங்கள் போட்டியாக வெளிவந்தால் ரசிகர்களிடையே மோதலுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நம்ம சொல்லணும். அந்த வகையில கடந்த 1991 தீபாவளிக்கு போட்டி போட்டு ரிலீஸ் ஆன படங்கள் தான் ரஜினியின் தளபதி மற்றும் கமல்ஹாசனின் குணா. அந்த தீபாவளிக்கு இந்த படங்களோடு விஜயகாந்தின் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், சத்யராஜ் நடிப்பில் பிரம்மா, ராம்கி நடித்த பிள்ளை பாசம், பிரவீனின் தாலாட்டு கேக்குதம்மா, ராமராஜன் நடித்த நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஆகிய திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகின. ஆனால் ரஜினி கமல் படங்களின் மோதலில் இவையெல்லாம் காணாமல் போனதுன்னு நம்ம சொல்லணும். இதில் தளபதி படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனெனில் மணிரத்னம் சம்ப ஃபார்மில் இருந்த சமயத்தில் ரஜினியுடன் அவர் கூட்டணி அமைத்த முதல் படம் தான் தளபதி படம். அது மட்டுமின்றி அந்த படத்திற்கு இளையராஜா இசை என்பதால் அதுவும் ஒரு தனிச்சிறப்பாக அமைந்தது. அதோடு ரஜினியுடன் மலையாள நடிகர் மம்முட்டி நடித்திருந்ததால் கேரளாவிலும் இந்த படத்திற்கு மவுஸ் இருந்தது. ரஜினி என்றாலே அவரது ஸ்டைல் தான் அனைவரையும் கவர்ந்தது என்பதை புரிந்து கொண்டு தளபதி படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு என தனி ஸ்டைலை கொடுத்து அசத்தினார் மணிரத்னம். அது மட்டுமின்றி தளபதி படத்தின் பாடல்கள் இன்றளவும் கொண்டாடப்படுவதற்கு இளையராஜாவின் கைவண்ணம் தான் காரணம். அதில் இடம்பெற்ற ராக்கம்மா கைத்தட்டு பாடல் முதல் சுந்தரி கண்ணால் பேசுதலி இந்த சாங் வர ஒவ்வொன்றுமே ஒரு ரகம் தான் நம்ம சொல்லணும். இப்படி திறமையாளர்களின் சங்கமமாக அமைந்த இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் வசூலை வாரி குவித்ததுன்னு தான் நம்ம சொல்லணும். கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியதை தேவராஜும் சூர்யாவும் செய்யறது தப்பு. தளபதி படத்தோடு ஒப்பிடுகையில் குணா பாக்ஸ் ஆபீஸில் பெரிய அளவில் சோபிக்காமல் தோல்வியை தழுவினாலும் அது இன்றளவும் கொண்டாடப்படும் படமாகவே உள்ளது. சந்தான பாரதி இயக்கிய இந்த படத்திற்கு இளையராஜா தான் இசையமைத்திருந்தார். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என்பதுதான் குணா படத்தின் ஒன்லைன். அந்த படத்துல பல்வேறு சிறப்பம்சங்கள் உள்ளன. இதில் கமல்ஹாசன் பேசும் அபிராமி அபிராமி என்கிற டயலாக் இன்று ஒரு மீம் டெம்ப்ளேட் ஆகவே உள்ளது. அதே போல கொடைக்கானலில் உள்ள ஒரு குகையில் இந்த படம் படமாக்கப்பட்டதை அடுத்து அதற்கு குணா குகை என பெயர் வந்ததோடு இன்று முக்கிய சுற்றுலா தலமாகவும் உள்ளது. அதோடு இளையராஜாவின் இசையில் கண்மணி அன்போடு காதலன் பாடலை விரும்பாத ஆளே இருக்க முடியாது. இப்படி ரிசல்ட் வெவ்வேறாக இருந்தாலும் தளபதி குணா இரண்டுமே தமிழ் சினிமாவில் மாஸ்டர் பீஸ் படங்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.